الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவின் இறைநேசர்களே, சுவர்க்கத்தில் நுழைய முடியாத நான்கு பாவிகள் குறித்து நாம் காண இருக்கின்றோம். இந்த நான்கு பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்பதாக, சொர்க்கத்தில் இவர்கள் நுழைய முடியாது என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நான்கு பாவங்களை கோடிட்டு காட்டியுள்ளார்கள். முஸ்லிமும் நபிமொழி தொகுப்பில் 4996வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யத்குருல் ஜன்னத காதிஉ ரஹிம், யார் ஒருவர் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறாரோ இவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குடும்ப உறவு என்பதை ஒருவர் துண்டித்து வாழ முடியாது. ஒருவர் குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவரால் சுருக்கம் நுழைய முடியாது என்பதாக அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழியை நாம் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்றோம், ஒரு சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்ப உறவை துண்டிக்கக்கூடிய சமூகம்தான் இன்று எமது சமூகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். சின்ன காசி பிரச்சினை, சிறிய சிறிய பணப்பிரச்சினை, காணி பிரச்சினை, பெற்றோர்களோட சிறிய சிறிய தகராறுகள், இதற்காக வேண்டி உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய தோழர்களைத்தான் எமது சமூகத்தில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியான சமூகத்தில் வாழக்கூடிய நபர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நபிமொழி தான் இந்த நபிமொழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நாம் சிலரை பார்க்கின்றோம், செல்வம் குறைவாக இருக்கும்போது உறவுகளோடு அண்டி புழங்குவார்கள். செல்வத்தை அல்லாஹ் கொஞ்சம் அதிகரித்து விட்டால் அவர்கள் அந்த உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த உறவுகள் எம்மோடு அண்டி புழங்கிவிட்டால் நாம் அதிகமாக அவர்களுக்கு செல்வங்களை செலவழிக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி நிறைய பணங்களை நாம் செலவிட வேண்டும், அவர்களுக்கு அது வாங்கி கொடுக்க வேண்டும், இது வாங்கி கொடுக்க வேண்டும், அவருக்கு அந்த தேவை எங்குவார், இவருக்கு இந்த தேவை என்று சொல்லுவார், இதையெல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி உறவுகளை துண்டித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனது செல்வம் அதிகரிக்க வேண்டுமா, உனது ஆயுள் நீடிக்க வேண்டுமா, உனது ரிஸ்கில் விஸ்தீரணம் வேணுமா, நீ உன்னுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நட என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த பொன்மொழியை நாம் அடிக்கடி மனதில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை, எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒருவர் இரத்த உறவுகளை, குடும்பங்களை, உறவினர்களை துண்டித்து வாழ்கின்றானோ இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை, இந்த மிகப்பெரிய பாவத்திலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மற்றொரு நபிமொழி முஸ்லிமின் நபிமொழி தொகுப்பில் 168வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. லா யத்குருல் ஜன்னத நம்மாம், யார் கோல் சொல்லி தருகிறாரோ, யார் இருவருக்கு மத்தியில் மூட்டி விடுகிறாரோ, யார் ஒருவரை பற்றி அவர் சொல்லாத விடயங்களையோ அல்லது அவர் கூறிய விடயங்களை குறித்து கூட பிறரிடம் கோல் சொல்லுகிறாரோ இவரும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்று இந்த விடயமும் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. எமது சமூகத்துக்கு மத்தியில் இதுவெல்லாம் ஒரு பாவமா என்று கேள்விக்குறி எழுப்புகின்ற அளவுக்கு இந்த பாவங்கள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இரண்டு பேர் சேர்ந்தால் அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார் என்பதாக பல்வேறு வடிவங்களில் இந்த பாவங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை, நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாவத்தை செய்தால் நிச்சயமாக எங்களால் உன்னதமான, உயர்வான, நிரந்தரமான அந்த சொர்க்கத்தை நாம் இழந்து விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை, இந்த பாவங்கள் இன்று இரண்டு நபர்கள் சந்தித்தால் மட்டும் நடப்பதில்லை. இன்று சோசியல் மீடியாக்களில் ஒருவர் இல்லாத போது அவருடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தி, அவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்தி ஒருவரை பற்றி இன்னொருவர் கோல் சொல்லும் அளவுக்கு இன்று சமூக வலைத்தளங்களில் கூட இந்த கோள்கள் மிக பகிரங்கமாக பரப்பப்பட்டு வருகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை, ஏனென்றால்
இந்த பாவத்தை செய்தால் எமக்கு சொர்க்கம் இல்லை என்பதாக அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்பதை நாம் ஒருகணம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மூன்றாவது விடயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்கின்றதோ அவரை சொர்க்கம் நுழைய முடியாது என்பதாக அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, இன்று நாம் பார்க்கின்ற இந்த பெருமை என்ற விடயம் எமது சமூகத்துக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக உடா வந்து கொண்டிருக்கின்றது. எதை எடுத்தாலும் பெருமை, பேசினாலும் பெருமை, நடந்தாலும் பெருமை, பேச்சிலும் ஆணவம், அனைத்திலும் ஆணவம். சுபஹானல்லாஹ், பெருமை என்பது அந்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை எமது சமூகம் மறந்துவிட்டது. எமது சமூகம் இதை மறந்து அத்தனை விடயங்களிலும் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் மாறிக்கொண்டு வருகின்றது. கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, இந்த பெருமை என்பது மிக மோசமான பாவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எம்மை நிச்சயமாக நரகத்தில் தள்ளிவிடும், நிச்சயமாக எமக்கு சொர்க்கத்திலிருந்து தூரமான பாதையை காட்டிவிடும், சொர்க்கத்தில் எம்மை நுழைவைக்க செய்யாமல் இந்த பெருமை ஆக்கிவிடும் என்பதை நாம் அனைவரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, நான்காவது விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்த மன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விடயத்தை செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, இந்த விடயத்தில் நாம் மிகவும் மிகவும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒரு நபர் கஷ்டமான நிலையில் இருப்பார், இந்த நபருக்கு ஒருவர் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கலாம், ஒருவர் உணவில்லாமல் இருந்திருக்கலாம், அவருக்கு உணவளித்திருக்கலாம், இவ்வாறு பல்வேறு வகையில் ஒரு உதவியை நாம் செய்திருக்கலாம். இந்த உதவியை செய்துவிட்டு, இந்த உதவியை நாம் அல்லாஹ்விற்காக செய்துவிட்டு, நாம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நான் உனக்கு அவ்வாறு செய்த நினைவிருக்கின்றதா, உனக்கு இவ்வாறு செய்த நினைவிருக்கின்றதா, நீ எனக்கு நன்றி கேட்டு நடந்து விட்டாயே, நீ அப்படி செய்தாயே, இப்படி செய்தாயே என்று நாம் கூறினோமாக இருந்தால், நிச்சயமாக நாம் எமது கரங்களால் நன்மையை கொடுத்து திருப்பி அதை பாவமாக மாற்றி எமது சொர்க்கத்து வாழ்க்கையை இழந்து விடுகின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, கொடுத்து விட்டு சொல்லி காட்டினால் நிச்சயமாக எமக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, எமது அனைத்து கொடுக்கல் வாங்கலும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக வைத்திருக்க வேண்டும் இஸ்லாமிய உறவுகளே. ஏனென்றால் இன்று பார்க்கின்றோம், சிறிய சிறிய உதவிகள் தொடக்கும் பெரிய உதவிகள் வரைக்கும் செய்துவிட்டு ஒரு சின்ன தகராறு, ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால், நான் அவ்வாறு செய்தேன், நான் இவ்வாறு செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், இவன் எனக்கு இவ்வாறு செய்துவிட்டான் என்று புலம்பக்கூடிய நபர்களைத்தான் எமது சமூகத்தில் நாம் அதிகம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கண்ணியமான அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நான்கு பெரும் பாவங்களிலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தையும் நாம் நிச்சயம் பாதுகாத்தேயாக வேண்டும். ஏனென்றால் இந்த நான்கு பாவங்களின் ஊடாக எமக்கு கிடைக்க இருக்கின்ற சொர்க்கம் கிடைக்காமல் ஆகிவிடும், நாம் ஒரு நரகத்துக்குரிய ஒரு மனிதராக மாறிவிடுவோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நான்கு பாவங்களிலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.